வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோல நாள் முழுவதும் களைப்பா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூக்கம் கலைஞ்சதுக்கு அப்புறமும் சிலருக்கு எப்பொழுதுமே சோர்வாவே இருப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் அறிவியல் ரீதியா சொல்லப்படுது. அது மாதிரியான காரணங்கள் என்ன அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரி களைப்பா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமும் சுறுசுறுப்பும் ஆர்வமும் இல்லாம போகுது. இதுக்கு காரணமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்மள நாமே விடுவிச்சுக்கலாம். சரி, இந்த காரணங்களை பட்டியலிடும் போது அதுல முதல்ல சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா காலை உணவை தவிர்ப்பது. 8 மணி நேர தூக்கத்திற்கு பின் உடலானது சீரா செயல்படுறதுக்கு காலை உணவு ரொம்பவே அவசியம். ஆனா வேலைப்பழு காரணமா நிறைய பேரு காலை உணவை தவிர்த்துறாங்க. இப்படி காலை உணவை தவிர்க்கிறதுனால உடல் ஆற்றல் இன்றி இருக்குது. அது மட்டும் இல்லாம கொழுப்புகள் உடல்ல அதிக அளவு தங்கிருமாம். அதனால எது எப்படி இருந்தாலும் காலை உணவை மட்டும் தவிர்க்கவே கூடாதாம். அடுத்ததா குறைவான அளவு தண்ணீர் குடிப்பது. உடலோட இயக்கத்தையும் ஆற்றலையும் சீரா பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். இந்த தண்ணிய சரியான அளவுல குடிக்கல அப்படின்னா உடம்போட ஒட்டுமொத்த மெட்டபாலிசமும் பாதிக்கப்படும். உடல் உறுப்புகள் வறட்சி அடைஞ்சு சரியா செயல்படாம ரொம்ப சோர்வா காணப்படும். அதனால தண்ணீர் சரியா குடிச்சாலே நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அடுத்ததா ஜங்க் உணவுகளை தவிர்ப்பது. ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி துரித உணவுகளை சாப்பிட்றதும் கூட நாம ஆற்றல் இல்லாம மந்தமா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா உடற்பயிற்சி இல்லாமல் அப்படியே இருக்கிறது. எல்லாவித உடற்பயிற்சியையும் தவிர்த்துட்டு நைட்டு அதிக நேரமா செல்போன் பார்த்துட்டு தாமதமா தூங்குறது, இதனால அதிகப்படியான அசதியினால காலையில எழுந்திருக்க முடியாம எழுந்திக்கிறது, காலையிலையும் உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, இது போன்ற காரணமும் நாள் முழுவதும் சோர்வா இருக்க ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்தது அதிகப்படியான தூக்கம். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 8 மணி நேர தூக்கம் தான் அவசியம். ஆனா சிலர் 10-12 மணி நேரம் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால உடல்ல எனர்ஜி அதிகரிக்காம கொழுப்பு அதிகமா தங்கிரும். இப்படி கொழுப்பு அதிகமா தங்குறதுனால உடலால ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட முடியாம சோர்வா காணப்படுவாங்க. அடுத்ததா மன இறுக்கம். சில நேரங்களில் சிலருக்கு மன இறுக்கம் அதிகமாக இருந்தாலும் சோர்வு அதிகமாயிரும். இதனால் மூளையானது எதையும் செய்ய முடியாமல் அப்படியே சோர்வாக இருந்துருமாம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வெளியிடங்களுக்கு போகிறது, ஊர் சுற்றுறது, பிடித்தவர்களுடன் நேரத்தை கழிப்பது, உடற்பயிற்சியில் ஈடுபடுவது, இது மாதிரியான வேலைகளை நாம் செய்யணும். விட்டமின் B12 குறைபாடு இருந்தா கூட இது மாதிரி நாம சோர்வா காணப்படுவோம். நீங்கள் சைவமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விட்டமின் B12 குறைபாடு ஏற்படும். இந்த B12 சத்தானது அதிக அளவு அசைவ உடம்புல தான் இருக்குது. அதனால B12 குறைபாடு இருக்கிறதா கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ள பழகிக்கோங்க. அடுத்ததா சோர்வா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுறது இருதய நோய். நாள்பட்ட சோர்வுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருதய நோய் சொல்லப்படுது. இந்த இருதய நோய்க்கு மிக முக்கியமான அறிகுறிகள்ல ஒண்ணு சோர்வா காணப்படுறது. போதிய இரத்த ஓட்டம் இதயத்துக்கு இல்லாத காரணத்தினால எனர்ஜி இல்லாம ரொம்ப டயர்டாவே காணப்படுவாங்களாம். அதனால நீங்க சோர்வா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹார்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நிம்மதியற்ற உறக்கம். சிலர் இரவுல 8 மணி நேரம் தூங்குவாங்க, ஆனா நிம்மதியான தூக்கத்தை பெற்றிருக்க மாட்டாங்க. இரவுல நிம்மதியா தூங்கல அப்படின்னா காலையில கண்டிப்பா சோர்வா தான் இருப்பாங்க. அடுத்ததா நீரிழிவு நோய். நன்கு சாப்பிட்டு தூங்கி எழும்போது உடல் சோர்வுடன் இருந்துச்சு அப்படின்னா சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க இது வரைக்கும் உங்க உடம்புல சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னா ரொம்ப டயர்டாவே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்கள் சோர்வுக்கு சுகர் கூட காரணமாக இருக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாள் முழுவதும் சோர்வுடன் காணப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பட்டியலிட்டோம். இந்த வீடியோவில் இடம்பெற்ற தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.